வெல்கம் டு ஸ்கை கிங்லாஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பந்தயம் விடுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பந்தயத்துக்குள்ள டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது தெரிகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். ஸோ ஆல்ரெடி பந்தயம் விட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் இது வந்து பண்ணுறது வந்து பிகினர்ஸ், நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பந்தயம் விட்டுறதுக்கு முன்னாடி டவுட் இருந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த ரூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பந்தயம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, அதில் வந்து இந்த ரூல்ஸ் இருக்கும். அதை தவிர நான் இப்போ சொல்கிறது வந்து நான் விட்ட பந்தயத்தில் உள்ள ரூல்ஸ் கொஞ்சோண்டு தான் எடுத்து சொல்கிறேன். இதுக்கும் மற்ற பந்தயத்துக்கும் ரூல்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதையும் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றதை வந்து நீங்கள் இந்த நோட்டீஸ் அதில் இருக்குது, அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து ரீட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். முன்னாடிலாம் வந்து ரெண்டு புறா விட்டுட்டுருந்தாங்க பந்தயத்துக்கு. கம்பல்சரி ரெண்டு புறா விடணும். அதில் வந்து ரெண்டாவது புறா கூட விடக்கூடிய புறா ஒரு புறா வந்து ஒரு மணி நேரம் கம்பல்சரி பறக்கணும். அப்படி பறக்கலைனா பந்தயம் கேன்சல் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த ரூல்ஸை வந்து இந்த பந்தயத்தில் வந்து நான் விட்ட பந்தயத்தில் வந்து இல்லை. நான் ரெண்டு பந்தயம் விட்டுருந்தேன், ரெண்டாவது பந்தயத்தில் அந்த ரூல்ஸ் இருந்து மொதல் பந்தயத்தில் அந்த ரூல்ஸ் இல்லை. ரெண்டு புறா விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு புறா விட்டுக்கலாம். ஆனால் இப்போவும் நிறையா பந்தயத்தில் இருக்குது, ரெண்டு புறா கண்டிப்பாக விடணும். அதில் வந்து மொதல் இறங்கக்கூடிய புறா ஒரு மணி நேரத்துக்கு மேலே பறந்துருக்கணும். அப்படி பறக்கலை அப்படின்னா பந்தயம் கேன்சல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஒரு புறா பறந்தால் போதும், ஒரு புறா பறக்கலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி புறா வந்து இப்போ ஒரு பைரி அடிச்சுட்டு ஃபால்கான் அடிச்சுட்டு இல்லை ஃபால்கான் வந்து விரட்டிடுச்சு அப்படின்னா அந்த பந்தயம் வந்து நம்ம வந்து சான்ஸ் கேட்டு திரும்ப வாங்கிக்கலாம். ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபால்கான் அடிக்கிறதையோ விரட்டுறதையோ வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரிக்கு வந்து காமிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் சான்ஸ் வாங்க முடியும். ரெஃப்ரி வந்து அதை பார்க்கலை, அதை வந்து நம்ம வந்து அவருக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ரெஃப்ரி காட்டி கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் சாயம் அடிக்கிறது பற்றி, அது வந்து கலர் அடிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது, ரெஃப்ரிக்கு காமிச்சு கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னோட புறா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் அடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதோட வீடியோ வந்து எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைமிங், இப்போ காலையில் 6 மணிக்கு மேக்ஸிமம் பந்தயம்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணிலேருந்து 7 மணி வரை 25 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக புறாவை காட்டி கொடுக்கணும். 25 to 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக புறாவை காட்டி கொடுக்கணும். அதே மாதிரி 7 மணிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு, காலையில் 7 மணிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா 7 மணிக்கு மேலே வந்து 1 hour ஒருக்கா, 1 hour ஒருக்கா நீங்கள் வந்து ரெஃப்ரிக்கு வந்து காமிச்சு கொடுக்கணும் புறாவை. அதே மாதிரி நைட்டு, அதாவது நைட்டு 6 மணிக்கு மேலே சில பந்தயத்தில் ரூல்ஸ் இருக்கும். 7 மணிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலும், 6 மணிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடுச்சுனாலும் நீங்கள் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா காமிச்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி ரெஃப்ரிக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து டவுட் வந்துடுச்சு, இது உங்கள் புறா இல்லை, நீங்கள் வந்து உங்கள் புறா காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்போ வேணாலும் ரெஃப்ரி கேட்கலாம். அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் புறாவை வந்து கண்டிப்பாக காமிச்சு கொடுத்தான் ஆகணும். அப்படி காமிச்சு கொடுக்கல அப்படின்னா பந்தயம் வந்து கேன்சல் செய்வாங்க. அதே மாதிரி நைட்டு பறக்குது அப்படின்னா லைட்னிங் செட்டப்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு பறக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் கூட எடுத்து வைக்கலாம். ஸோ சப்போஸ் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி புறாவை காமிச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி புறா வந்து நைட்டு வந்து 20 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக காட்டி கொடுக்கணும், அதுதான் ரூல்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு புறா பறக்குது அப்படின்னா ஒரு புறாவை இருத்தணும், ஒரு புறா எனக்கு போதும் நான் இருத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து புறாவை கூட திறந்து புறாவை இருத்தலாம். ஆனால் ரெக்கோர்ட்டு போட்டு புறாவை இருத்தக்கூடாது, கூட திறந்து விட்டு தான் புறாவை இருத்த முடியும். அது ஒவ்வொரு பந்தயத்தில் உள்ள ரூல்ஸ். ஆனால் ரெக்கோர்ட்டு கண்டிப்பாக போடக்கூடாது, சில இடத்துல வந்து 10 ரெக்கோர்ட்டு அது மூலம் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் புறாவை திறந்து விட்டு இருத்தலாம், ரெக்கோர்ட்டு போடக்கூடாது எந்த இடத்துலையுமே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரெக்கோர்ட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி வேறு புறாக்கள் உங்கள் தட்டிலிருந்து எலும்பி பறக்கக்கூடாது, அப்படி பறந்தாலும் பந்தயம் கேன்சல். அதே மாதிரி இறங்கின புறா கூடடையணும், 1 hourக்குள்ளே அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே புறா வந்து கூடடையணும். அப்படி கூட அடைக்கலைனாலும் பந்தயம் கேன்சல். இறங்கின புறா திரும்ப எந்திரிச்சு பறந்தாலும் பந்தயம் கேன்சல். இந்த பந்தயத்தில் ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் இருக்கும். நான் விட்டுருந்த பந்தயத்தில் இப்போ நம்ம புறா வந்து ஸ்டார்டிங் விடுறோம், காலையில் 6 மணிக்கு விடும்போது அந்த புறா வந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு சரௌண்டிங்கில் போய் உட்காந்துடுச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உட்காந்துச்சுன்னா அந்த புறாவை வந்து விரட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் நிறையா பந்தயத்தில் இருக்காது, நான் இந்த பந்தயத்தில் மட்டும் தான் பார்த்தேன். நான் ரெண்டாவது விட்ட பந்தயத்தில் இந்த ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறையா பந்தயத்தில் என்னென்னா, புறா வந்து இறங்குற இடம் நம்ம வந்து காமிச்சு கொடுக்கணும். ஒரு 3 இடம் 4 இடம் காமிச்சு கொடுப்போம், அந்த இடத்துல தான் புறா இறங்கணும். அதை தவிர வேறு இடத்துல வந்து புறா இறங்கக்கூடாது. இறங்கின புறா திரும்ப எந்திரிச்சு பறக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். புறா வேற ஒரு இடத்துல இறங்குதுன்னா நேராக உள்ளே சாடணும், சாடி வந்து புறா கூட அடையணும். கூட அடைச்சி நம்ம அந்த புறாவை வந்து எடுத்து காமிச்சு கொடுக்கணும்.
அப்படி காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் பந்தயம் வந்து டை இதாக இருக்கும், இல்லைனா நமக்கு வந்து பந்தயம் வந்து கேன்சல். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மழை பெய்து, இப்போ ரொம்ப மழை பெய்து அப்படின்னா நம்ம வந்து திரும்ப சான்ஸ் வாங்கிக்கலாம், புறாவில் பறக்க முடியாத சூழ்நிலை வரும், அதனால நம்ம வந்து சான்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ரெஃப்ரியை வந்து கண்டிப்பாக வந்து கன்வின்ஸ் பண்ணோம், புறாவை காமிச்சு கொடுத்து, காமிச்சு கொடுக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரெஃப்ரிக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கிளியராக வந்து புறாவை காமிச்சு கொடுக்கணும். இப்போ பக்கத்து வீட்டில் அதே கலரில் புறா விட்டாலும் நம்ம புறா எதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும் காமிச்சு கொடுக்குறதுல. அதில் வந்து புறா நல்லா பார்க்குற ஒருத்தரை வந்து வச்சுக்கோங்க புறா காமிச்சு கொடுக்குறதுக்கு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து இல்லை நீங்களே இருந்தாலும் உங்கள் புறா எப்படி பறக்கணும் உங்களுக்கு தெரியும், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், எவ்வளோ ரூபாய் செலவாகும் பந்தயம் விட அப்படின்னு சொன்னால், பந்தயத்துக்கு நீங்கள் இப்போ சேரணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2000 ரூபாய் சேர்றதுக்கு, மினிமம் 2000 ரூபாய். நான் சேர்ந்தது 2100, இன்னொரு பந்தயத்தில் சேர்ந்தால் 2800. அப்போது மினிமம் வந்து 2100லேருந்து 3000 ரூபாய்க்குள்ள பந்தயம் சேர்றதுக்காகும். இதை தவிர நமக்கு வேறு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஃப்ரி நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, இப்போ நைட் இருந்தாங்க நைட்டு சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி அவர் எவ்வளோ நேரம் இருக்கார் சாப்பாடு, அவருக்கான எல்லா செலவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரெஃப்ரிக்கு வந்து படி கொடுக்கணும், கண்டிப்பாக படி கொடுக்கணும். அவர் வந்து ஒரு மணி நேரம் இருந்தாலும் நீங்கள் வந்து 200 ரூபாய் படி கொடுக்கணும். அதே மாதிரி ஃபுல் நேரம் இருந்தாலும் அதுக்கு வந்து 300 ரூபாய் அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுப்பாங்க. இந்த படி வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு வந்து டேட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி பிகினர்ஸ், அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் குழுக்களில் கொடுப்பாங்க. அதே இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு நேம் வாங்கியிருப்பாங்க, ரொம்ப வருஷமாக பந்தயம் விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கேட்குற டேட் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சில கிளப்பில் நமக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நம்ம கேட்குற டேட் கேட்டு வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இந்த டேட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த டேட்டில் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லாமல் வந்து எல்லா பேரையும் எழுதி போட்டு குழுக்கள் முறையில் தான் வந்து டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன வந்து சான்ஸ், இப்போ வந்து திரும்ப சான்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து காசு பே பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காகனா ரெஃப்ரிக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிளப்புக்கு. சான்ஸ்னால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ பந்தயத்துக்கு மட்டும், பந்தயம் சேர்றது அதுக்கு மட்டுமே எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4000 ருபீஸாக கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிலவங்க வந்து காஃபி அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ரெஃப்ரி கூட யாராச்சும் வந்தாங்க இல்லை தெரிஞ்ச யாராச்சும் வந்தாங்கன்னா மதியம் சாப்பாடு பிரியாணிலாம் வாங்கி கொடுப்பாங்க, அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி ஒரு மினிமம் வந்து ஒரு 5000 கையில் வச்சுருந்தா ரொம்ப நல்லது, உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர வந்து மற்ற எக்ஸ்பென்ஸ், ஃபுட்டு அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது தனியாக வரும், அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து தனியாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோ பண்ணது வந்து பிகினர்ஸ், டோட்டலி ஃபார் பிகினர்ஸ். எதனாலனா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பந்தயம் விடுமோ எனக்கு தெரியாது, அந்த ரூல்ஸ்லாம் தெரியாது, அதுக்காண்டியே நம்ம வந்து யோசிப்போம் விடலாமா விட முடியாதா. அதனால தான் இந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், அவங்களுக்கும் பந்தயம் விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பந்தயத்துக்கு மட்டும் ஒரு 4000 இருந்துச்சுன்னா போதும், அது தவிர உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் தனியாக வரும், அது வந்து நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதாங்க பந்தயம். இதுக்கப்புறம் ப்ரைஸு அதெல்லாம் வந்து உங்கள் ஒவ்வொரு ரேஸை பொறுத்து, ஒவ்வொரு கிளப்லேருந்து நடத்துகிறது, ஒவ்வொரு இது நடத்துகிறது பொறுத்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நான் இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் புறா விடும்போது அந்த சீல்லாம் வைப்பாங்க, அந்த வீடியோஸ் இருந்துச்சு, அதை எடுத்து பண்ணணும்னு நினச்சிருந்தேன், பட் அந்த வீடியோஸ் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ வீக்லி வந்து புறாவை பற்றி 2 வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து புறாக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கலை, ஸோ நிறையா விஷயங்கள் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருந்தோம். நல்ல விஷயங்கள் எதுவோ, ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கேமிங் பண்ணலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் புறாவை பற்றியும் சொல்லலாம். ஏன்னா புறாவை பற்றி நமக்கு வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நிறையா கண்டென்ட் இருக்கா, இப்போ வாரத்துக்கு 2 வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதே இதை வந்து 3 வீடியோ 4 வீடியோ ஆக்கணும் அப்படின்னா நிறையா கண்டென்ட் இருக்காது, அப்படின்னா வந்து நம்ம வேறு விஷயங்களையும் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து புறாக்களோட எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க, 450 to 500 அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவ்வளோதான் இருக்குது, கம்மி தான். ஆனால் நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, இந்த மாதிரி கிவ்அவேஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு கண்டென்ட்டு வச்சுட்டு வேறு கண்டென்ட்டும் பண்ணலாம். இப்போது ஃப்ரீ ஃபயர்லாம் ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டுருந்தேன், ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிப்பே ஃப்ரீ ஃபயர் கேமிங்லாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி புறாவை பற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே திங்க் பண்ண, புறாவை பற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த சேனலே வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இப்போவும் அதுதான், மற்ற விஷயங்கள் கண்டினியூ பண்ணலாமா, இப்போது ஃப்ரீ ஃபயர் வாரத்தில் ஒரு வீடியோ ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும்,
ஸோ ஏன்னா அதுலேயே நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சேல்ஸ் போஸ்ட் அது வந்து கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். சேல்ஸ் போஸ்ட்ஸு அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ப்ராடக்ட்ஸ் பற்றி வீடியோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேறு கொஞ்சம் விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, கரியர்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு நிறைய பேர் சும்மா இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கரியர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம வந்து எப்படி நம்ம அனுபவித்து நம்ம எப்படி மாறுறோம் அந்த விஷயங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 20 கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மினிமம் ஒரு 20 பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். கண்டிப்பாக மினிமம் ஒரு 20-50 கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களா நம்ம பண்ணலாம். இல்லை உங்களோட என்னன்னு சொல்லி உங்களோட நீ உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன், அதனால் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா வந்து நம்ம மற்ற விஷயங்கள் பற்றி யோசிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இதே கண்டினியூ பண்ணலாம், வேறு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும், கரியர் தேவைப்படும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணலாம். அதனால தான் அந்த கரியர் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா புறா மட்டுமே வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பந்தயம் விடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணுறது ரொம்ப சேஃப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வரைக்கும் இது உங்கள் ஸ்கைக்கிங் லாஃப்ட்.